நீங்க போய் 10 லட்சம் ரூபா கொடுத்தாச்சா? ஒரு பட்டாசு தொழிற்சாலையில ஒரு தொழிலாளி வேலை பார்த்து அதுல விபத்துல சாகுறான், அவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போன முறை தினமலர் நியூஸ் போட்டிருந்தாங்க, கடந்த முறை வந்து சிவாசில இறந்தவங்களுக்கு இன்னும் நிவாரணநிதியா போய் சேரல அப்படின்ட்டு. ஆனா கள்ளச்சாராய சாவுல 24 ஹவர்ஸ்க்குள்ள அமைச்சர் உதயநிதி போய் நேரம் 10 லட்சம் ரூபா வரிசையா பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சுட்டு எல்லா கணவன் இழந்த மனைவிகள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, உங்க பேர் என்ன இந்த 10 லட்சம், உங்க பேர் என்ன ஓ, இது என்ன கணக்கு? அப்ப நீங்க தொழில் ஒரு வேலை பார்க்கும் போது உழைக்கும் போது ஒருத்தர் இறந்தா 1 லட்சம் 2 லட்சம், கள்ளத்தனமா விஷச்சாராயத்தை திருட்டுத்தனமா தவறா குடிச்சு ஒருத்தர் இருந்தா 10 லட்சம், உங்களுடைய நிர்வாகிகள் நீங்க அபராதம் கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது முழுக்க முழுக்க தமிழக அரசுடைய திமுக அரசுடைய தோல்வி. அதுவும் இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல நடந்திருக்கு, 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் போலீஸ் ஸ்டேஷன். அப்ப இது யாருக்கா தெரியாது? கிட்டத்தட்ட 150 பேர் உடம்பு முடியலன்னு போய் அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு 200 பேர் ஒரு நாள்ல குடிச்சிருக்காங்க. அந்த அந்த டியூரேஷன் தெரியுது அவங்களுக்கு, 24 நேரம் கடை கிடையாது, 12 மணி நேரத்துக்குள்ள 200 பேர் குடிக்கிற மாதிரி கியூல நின்றுதான் வாங்கியிருக்க முடியும். நீங்க ஒருத்தர் போனாரு ஒழிஞ்சு இங்க தமிழ்நாட்டில் லைப்ரரியோட எண்ணிக்கை நீங்க கேட்கணும், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கை கேட்கணும். நம்ம எதை நோக்கி போறோங்கிறது இது ஒண்ணு போல, இந்த ஒரு டேட்டா போதும். தமிழ்நாட்டில் எவ்வளவு லைப்ரரி இருக்குன்னு தேடுங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு டாஸ்மாக் கடை இருக்குன்னு தேடு. மூடுன கடையை திறக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது கவர்மெண்ட். சோ நீங்க டாஸ்மாக்னால ஒரு மரணம், கள்ளச்சாராயத்தினால ஒரு மரணம், அப்ப நீ எதை சாதிச்சீங்கன்னு கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? நான் மதுவிலக்கு கொண்டு வந்தா கள்ளச்சாராயம் புரிகிறீங்க. உங்க ஊர்ல நம்ம உங்க கண்ணு முன்னாடி உங்க ஆட்சியில கள்ளச்சாராயத்துக்கு 40-50 பேர் இறந்துட்டாங்க. இப்ப 40 பேர் 60 பேர் இறந்துட்டாங்க நம்ம கணக்குல போன வருஷமும் இந்த வருஷமும். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க?